ஆஹா சோல்ஜர்ஸ் டிவியை திறந்தால் மட்டும் இல்லை, இந்த யூடியூபோட ட்ரெண்டிங் போய் திறந்தாலே அங்கே வந்து கிரிஞ்சி பண்ணுறது எது ஆகும்னா இந்த டிவி சீரியலுக்கு தான். கள்ளக்காதல், வேலைக்காரி உசார் பண்ணுறது, ரெண்டு மாடு வச்சுக்கிறது அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்ஸிக்கும் ஒன்னா கொட்டி உருவாக்கப்படுற இந்த டிவி சீரியல் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விச்சு செய்ய போகிறோம், அது வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். வேலே மேலே தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். ஓகே, ஓவரா பேசாம இதுல போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டிவி சீல் பிடிக்காதோ அவங்க லைக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஓவரா பேசாம இதுல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ஆர்ஜின் ஆஃப் தமிழ் டிவி சீரியல். பொதுவாக வெப் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்கும், என்னடா ஃபாரினில் மட்டும் டிவி சீரிஸ் ஓன்னு இருக்குது, இங்கேனடா இப்படி கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. சன் டிவி பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் புதுசு புதுசாக ஷோஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த டைம் தான் வந்து இந்த ஸ்லாட்டை பிஸியாக வச்சு தான் உருவாக்கப்படுறது தான் இந்த சீரியல் அப்படின்ற ஒரு விஷயம். அது டக்குன்னு முடியாது, ரொம்ப எபிசோட் போயிட்டே இருக்கும்ன்றதாக உருவாக்கப்படுறது தான் இது. இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும், எதையாச்சும் சொல்லியா? அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் ஒர்க் பண்ணவங்க டிவி சீரியல் ஒர்க் பண்ணும்போது அது வந்து குடும்ப கதை உள்ள போல அடி ஆரம்பிச்சாரு. அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப செல்வோம் கோலங்கள் அப்படின்ட்டு அப்பப்போ அழுகாச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கண்டென்ட்குள்ள ஒரு ஷோவாக போயிட்டு இருந்துச்சு. எப்போ வந்து டிவி சீரியலில் வந்து கிரிஞ்சு அப்படின்றது வந்து ஓவட ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இந்தி சீரியல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். எல்லாம் ஒன்னால சன் டிவி விஜய் டிவிலாம் வந்து டிஆர்பி அதிகமாக இருக்குது. டிஆர்பியால் வந்து என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ராஜ் டிவி, இந்த பாலிமெட் டிவிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சீரியல் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தி சீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீரியலுக்கு வந்து தமிழ் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாடுங்க. இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ. அது என்ன காமெடி அப்படின்னா வந்து எனக்கு பேர் விற்பானுங்க, ஒரிஜினல் பேர் வந்து வேற மாதிரி இருக்கும், அந்த பேரை விட்டு போட்டு இவனுக்கு இஷ்டத்துக்கு இன்னும் பேர் விற்பானுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக தமிழ் படம் பேர்த்து விற்பானுங்க. இந்த சிந்து பருவி, கிருத்தம்மா, மண் வாசனை, கௌரவம், காஞ்சனா, அப்புறம் கங்கா எப்புனா, அப்புறம் பூவிழி வாசலில் அப்படின்ட்டு வந்து இஷ்டத்துக்கு பேர் வச்சு எல்லாம் எந்த சீனா எடுக்கிறதுக்கே சமைச்சாடுங்க. என்ன காமெடி அப்படின்னா இத்தனை நாளாக வந்து இந்த டிவிலாம் வந்து சின்னாமல் இருந்தாங்களே மக்கள், அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த தமிழ் சீல ரொம்ப கிரிஞ்சாக இருக்குதுப்பா, ரொம்ப அழுகாச்சியாக போட்டு சாவடிறாங்க. இது வந்து சாதாரணமா போயிருந்தா பரவாயில்ல, போராட்டம் பண்றவங்களாம் வந்து பெருசா போச்சு. வா சன சொல்றீங்க போராட்டமா? யோ ஆமாயா, இவனா வந்து இந்த தமிழ் சின்ன திரை நடிகர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவன் என்ன பண்ணாங்கன்னா போட பண்ணாங்க, டப்பிங் சீரியல வந்து டெலிகாஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ட்டு வந்து டப்பிங் சீரியல்லாம் வந்து பேன் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமா எல்லாம் போட பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க போட பண்ணி பார்த்தாங்க, ஆனா அந்த டிவியும் கேட்கலாமே தெரியல. அதனால வந்து நீ வந்து என் வழிக்கு வரலாம் பரவாயில்ல, நான் உன் வழிக்கு வந்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்தி சீரியல் என்ன இருக்குமோ வந்து இவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷில் என்ன இருக்கும், முதல்ல கிரிஞ்சி இருக்கும், தூக்கி உள்ளே போடு, வெளியிட்டே மேக்கப் இருக்கும் அதை எடுத்து போடு, அப்புறம் வந்து யாரை விட்டு போட்டு எப்பயோ பணக்கார விட்டு பண்ண தான் லவ் பண்ணோம் அதை எடுத்து போடு, அப்புறம் வந்து என்ன வேலைக்காரையை லவ் பண்ணுறது தான் அதை எடுத்து போடு அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு வந்து அங்கே வந்து உருவ ஆரம்பிச்சாடுங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீரியல்லாவது பரவாயில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகத்தான் இருக்கும், மேக்கப் போடாமல் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அத்தராத்தில் மேக்கப் போட்டு ஆளாள் நின்று பேசிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து எப்பயுமே பணக்காரன் தான், ஒரு நார்மல் பீப்புளே கிடையாது, வந்து அவரு ஐயா வந்து வேற லெவலுங்க, ஐயா வந்து பயங்கர பணக்காருங்க அப்படின்னு போட்டு இந்த ஹீரோயின் மட்டும் வந்து வேலைக்காரி மாதிரி வந்து கூட்டுக்காரி ஆடும். ஏ எத்தனை சீலாம் எடுப்பீங்க, வேலைக்காரை கடத்தணும் கர்ப்பமாக்கணும், உங்க காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா.
ஸோ வந்து அப்புறம் வந்து இந்த சீசன் மேட்ருக்கு வரும். பொதுவாக வந்து ஒரு வெப்சீரிஸில் வந்து சீசன் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து ஒரு கதை நடக்கும், ஒரு கதைக்கு இத்தனை எபிசோடு அப்படின்னு இருக்கும். அந்த எபிசோடு முடிஞ்சு அப்படின்னா அந்த கதை வரைக்கும் முடிஞ்சிடும். ஒருவேளை இந்த சீசன்லாம் போச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு சீசன் டூ சீசன் த்ரீ எடுப்பாங்க. இந்த சீசன் டூ சீசன் த்ரீலாம் இந்த முதல்ல வந்து சீசன் ஒன் அதோட தொடர்ச்சி கதை தான். ஓகேவா? அது வந்து வேறு ஸ்பின் ஆஃபாக வரலாம் கிடையாது. அடங்க என்ன போனீங்க அப்படின்னா சீசன் டூன்ற பேரில் வேற ஒரு சீன் வச்சு விட்டு அதுக்கு பேர மட்டும் இதே பேர் ஒரு சீரியல். என்ன சீரியல்? Why are you degrading serials? Not a joke, brother. மறுபடி யாவரா பண்ணுவியா? என்ன காரணம்னா வந்து இங்கிலீஷ்லாம் குவாலிட்டியாக எடுக்கணுன்றதுக்காக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட விஷயம் எபிசோட் எடுப்பாங்க. ஆனால் இங்கே தான் அதெல்லாம் கிடையாது. எதாவது எடுத்து விடு, எதாவது அடிச்சு விடு அப்படின்ட்டு விஷயத்துக்கு வந்து ஜூம் நிற்குது. அப்படி மியூசிக் போட்டு ஓட்டிடானுங்க. பிரதர், இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர். இப்போ குறிப்பாக சொன்னோம்னா வந்து இந்த பாரதி கண்ணம்மா சொல்லுவேன். பாரதி கண்ணம்மா வந்து முதல் எடுக்கும்போது டஸ்கியாகிற பொண்ணுங்களாம் வந்தும் இது கிடையாது அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறாம தான் ஆரம்பிச்சானுங்க. பரவாயில்லையா இருந்தாலும் பண்ண மாட்டானுங்களே பரவாயில்லன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே கிட்டான உடனே அவன் இஷ்டத்துக்கு வந்து கண்ணை தூக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த டிவியில் ஒரு சீல், இந்த ஒரு டிவி சீலுன்ட்டு இந்த கண்ணை ஆட்டை எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, பாரதி கண்ணம்மா ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு, அப்புறம் வந்து நடைப்பயணம் போகிறேன் அப்படின்ட்டு மீமில் ஓரளவுக்குலாம் பயணம் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க அப்படின்னா பாரதிக்கு போறது இரண்டு குழந்தைகள், ஒரு குழந்தை அப்பா விடமும் ஒரு குழந்தை அம்மா விடமும் வளர்கின்றன. ஒரு நாள் பள்ளி ஏற்பட பிரச்சனையால் இரு குழந்தைகளும் ஒன்றா சந்தித்துக் கொள்கின்றன. அப்பதான் கண்டுபிடிங்க, நீ நானும் ஒண்ணு, காந்தி போறதும் பொண்ணு, எங்க அப்பாவுக்கு உண்மையில அவர் கண்ணு, அதனால்தான் நம்ம ரெண்டு பேரும் பொண்ணு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து சிப்ளிங்ஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க பிளான் பண்ணி வந்து ரெண்டு பேரும் சேர்த்துக்க ட்ரை பண்ணுதுங்க. இருங்க, இது ஜெமினி ராசி பத்த கதையாச்சே. அடா பாவிங்களா? அடா பாவி. ஆக்சுவலி வந்து பல விண்டேஜ் காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஒன்று இருக்கும், குழந்தையும் தெய்வம் அப்படின்ட்டு. அதுவே 1965 வந்த ரொம்ப பழைய படம். அதை சுட்டு இதுக்குள்ளே வச்சுருந்துருப்பாடுங்க. சரி ஓகே, சீசன் ஒன்றுக்கு இந்த படம், சீசன் டூக்கு தான் வந்து வேற லெவலு. சீசன் டூவோட கதை என்ன அப்படின்னா வந்து எல்லாம் ரீபூட் பண்ணியிருப்பாங்க, கதை ஃபுல்லாக ரீபூட். இது என்ன காமெடி அப்படின்னா இந்த கண்ணம்மா வந்திருக்கல அந்த கேரக்டர் நிஜமாவே கண்ணம்மா கிடையாது, இது வந்து டூப்ளேட் கண்ணம்மா. இந்த கண்ணம்மா பேர் என்ன பேர் அப்படின்னா சித்ரா. சின்ன வீடு சித்ரா, பெரிய வீடு கத்துரா. இந்த டூப்ளேட் கண்ணமா இருக்கீங்களே சித்தரா, இந்த கேரக்டர் என்ன பண்ணா அப்படின்னா ஜெயிலேருந்து வந்திருக்கும். வரும்போது வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, யாருமே சொந்தக்காரன் எவனுமே இல்லை. அதனால வந்து சோகமாக வந்து பஸ்ஸில் போயிருந்துருக்கும். அதே பஸ்ஸில் தான் கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கும். இப்போ நானா வந்து அங்கே நடக்க ஒரு பிரச்சனையாக இல்லை, கண்ணம்மா செத்து போக அதோட ஐடியா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு இது போயிடும். இரு, இது நான் படுத்துற கதையாச்சே. அடோ பாவிலாடே. தட் இஸ் ஆல்சோ கிரியேட்டிவ் ஜாப். திஸ் இஸ் ஆல்சோ கிரியேட்டிவ் ஜாப். எங்க இங்கே ஒரு ஆமை உட்காந்துருது எங்கீங்க? சரி ஓகே, அது சீசன் டூ. ஆனால் சீசன் ஒன்லேயே வந்து இதை மாதிரி ஏகப்பட்ட காப்பிகர் சம்பவங்கள் இருக்குது. அதான் சொன்னாங்கன்னா அந்த பீஸ்ட் படம் வந்துச்சு, அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட் படம் கதையை அப்படியே சுட்டு இதுக்குள்ளே வச்சுருந்துருப்பானுங்க சீசன் ஒன்ல. என்ன என்ன எழவியாது எவனா வந்து அது மாலு, இது ஹாஸ்பிட்டலு, அவ்வளோதான் வித்தியாசம். நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. இது கூட பரவாயில்ல. இன்னொன்று இருக்குது, ஜி தமிழையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வளப்படுத்த கதையை வந்து அப்படியே எடுத்து வச்சிருப்பாருங்க. இதே மாதிரி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கோம், ரோடெல்லாம் பிளாக் ஆகுது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது. சென்னை வளப்படத்தில் வந்து சூர்யா பேசுவார், அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி மார்வல் படத்தை தான் அப்படி குத்துறேன். இங்கே வந்துமான நினைச்சேன், ஆனா நான் திருந்த மாட்டேன், வருந்த மாட்டேன். அப்புறம் வந்து இந்த ரெண்டு பொண்ணாடி கான்செப்ட், ஆக்சுவலி வந்து இந்த ரெண்டு பொண்ணாடி கான்செப்ட் வந்து இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் மட்டும் வரல, இதுக்கு முன்னாடியான சன் டிவி சீரியல் எல்லா சீரியல்லையுமே இந்த ரெண்டு பொண்ணாடி கான்செப்ட்ன்றது பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. கோலங்களில் தேவையான கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் பாய் பிஸ்தி, ரெண்டு கடைசியில் வந்து கட்டங்காட்சி என்ன ஆகும் அப்படின்னா கடைசி ரெண்டு பேர் சேர்ந்து வந்து போவாங்க, ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாங்க காட்ட மாட்டாங்க, ரெண்டு சேர்ந்து போட்டாங்க, அவ்வளோதான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்கே இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது, திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாட்டு போயிடறானுங்க. இதான் வந்து பாய் பிஸ்டி கல்ச்சர் அப்பே காமிச்சுக்கு சீல இது. பட் அதெல்லாம் வந்து போன இடம். இந்த இடம்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஜிஜிகி அப்படின்ட்டு ட்ரெஸ் போட்டு வராங்க, ஃபுல்லாக மேக்கப் போட்டு வராங்க. இதெல்லாம் குறிப்பாக என்ன அப்படின்னா வந்து அவங்க டிவி சீரியல்லே வந்து ஃபஸ்ட் டைம் சினிமாலாம் காட்டுறானுங்க, கட்டி பிடிக்கிறானுங்க, கிஸ் அடிக்கிறானுங்க. ஏ என்னடா இது, உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் தெரியலடா, ஏதோ இந்த மாதிரியே தெரியுது. சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிவி சீரியல்.
முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி சீரியல் பார்க்கறதுக்குன்ட்டு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா வயசான ஆன்டிங்க, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்க, அந்த மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது பயங்கர எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக சொன்னால் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஏதாவது சோக கதை காட்டுவானுங்க, இல்லை அழுகாட்சி காட்டுவானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாமர் காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ இந்த மாதிரி கிளாமர் சீன்லாம் காமிச்சா என்ன ஆகும்? இதெல்லாம் யாரு பாப்பா? வேற யாரு பாப்பா? வீட்டில் காஜியா இருக்கிற பூமரங்களுக்கு தான். பொக்க வாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய்க்கிற போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ இவங்களுக்கு தேவையா? என் தங்கச்சி வந்து 10th படிச்சுட்டு இருக்கும்போது டியூஷன் போயிட்டு இருந்துச்சு. பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அதே வந்து எங்கள் அம்மா அம்மா போக முடியல, நான் தான் போனேன். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பசங்க வந்து சரியாக படிக்கல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் பாவம் படிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அதுக்கான காரணமாக பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து என்ன அப்படின்னா உக்காந்து கேம் ஆடுறானுங்க அதெல்லாம் படிக்கல, உக்காந்து கார்ட்டூன் பார்க்குறானுங்க அதெல்லாம் படிக்கல, கிரிக்கெட் விளையாட போயிடறானுங்க அதெல்லாம் படிக்கல, அதான் சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பசங்க உட்காந்து டிவி சீரியல் பாக்குறானுங்க அதெல்லாம் படிக்கல அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. நிறையா இது சின்ன பசங்க சீரியல் பாக்குறாங்களா அதை நம்ப முடியல அப்படின்னு பார்த்தா அங்க வந்து பெருமாள் பேரண்ட்ஸ் சொன்னது வந்து இதுதான். இது வந்து எனதான் சிரிப்பா இருந்தாலும் இதை சிந்திக்கிற விஷயம் இருக்கு. பொதுவா அந்த டிவி சீரியல சொல்லப்பட்ட கண்டென்ட் மோசி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டாக்ஸிக் கண்டென்ட் தான். எதுவுமே வந்து நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அந்த மாதிரி கண்டா சொல்றதே கிடையாது. ஒரு குடும்பத்தை கெடுப்பது எப்படி? ஏற்கனவே வந்து அதை கல்யாணம் ஆயிருக்கும். அப்படி இருந்தாலும் அவனை வந்து 4 மணி அழிந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு காஜி வில்லி. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க பார்க்கவே முடியறது இல்லையே. ஸோ இந்த மாதிரியான டாக்ஸிக்கான பல கண்டென்ட் வந்து டிவி சீரியலில் காட்டப்படுது. இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்க பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க மைண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாத்துலேருந்து ஸ்டோர் ஆகிடும். நாளைக்கு இதே ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் நல்லபடியாக போகணும், நல்லதாக செய்யணும் அப்படின்ற விஷயம் அவங்க மைண்டில் தோணாது. இந்த டாக்ஸிக்கான விஷயங்கள் தான் வந்து அவங்க மைண்டில் வந்து நிற்கும். ஸோ பசங்க சீரியல் கெட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வந்து பேரண்ட்ஸ் கவலைப்பட்டீங்க அப்படின்னா அது காரணமும் கிடையாது. டிவி சீரியலை காட்டி பார்க்க வச்சே நீங்கள் தான் காரணம். ஸோ இது வந்து ஒரு தவறான விஷயம்தான். சும்மா டைம் பாஸ் இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி சீரியல் வந்து டிவியோ நின்ட்டா பரவாயில்ல, இது யூடியூப் வரைக்கும் வர்றதுதான் இனி காண்டான ஒரு விஷயமே. என்ன வேணா வந்து இந்த யூடியூப் ட்ரெண்டிங் பேஜ் போனீங்க அப்படின்னா வழக்கமாக வந்து ஒரு பாட்டோ இல்லை ஒரு ட்ரெய்லரோ வந்துச்சு அப்படின்னா ஒரு நியாயம், இல்லை ஒரு யூடியூபரோட கண்டென்ட் வீடியோ வருது அப்படின்னா அதுதான் கரெக்டான நியாயம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் டிவி சீரியல் வந்து முன்னே உட்காந்துக்குது, என்ன சீரியல்லாம் தெரியாது, திடீர்னு வந்து மேலே உட்காந்துக்கும், அதனால தமிழ் இருக்காது, நல்ல கண்டென்ட் இருக்காது, கிரிஞ்சு மட்டுமே அதை கண்டென்ட் தான் வந்து நிற்கும். இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கஷ்டப்பட்டு போறவனுக்கு வந்து சில மதிப்பு கிடைக்கிறது இல்ல, சில மரியாதை கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு வந்து டிவி சீரியலோட வளர்ச்சி அது பண்ற பச்சை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து டிவி சீரியல் சீன்ஸ் வச்சு கலாய்க்கிற வீடியோ கிடையாது, ஓகேவா? அது வந்து தனியாக வீடியோ போட ட்ரை பண்றேன். இது வந்து மொத்தமாக தான் வச்சு பேசியிருப்பேன். ஒருவேளை ப்ரோ இது சில இந்த மாதிரி சீன் இருந்துச்சு ப்ரோ, அது சில அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இங்கே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து மறக்காமல் இதுதான் இன்ஸ்டாகிராம் பேஜ், வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே டிஎம் பண்ணி விடுங்க. ஸோ ரோஜஸ், நானும் வந்து டைமர் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு, கடை சாத்தணும் வேறு. ஸோ அதனால கடை சாத்தி சீரன் கிளம்புறேன். ஓ ரோஜஸ், இதே மாதிரியான இன்னொரு சோரே சேவோட சந்திக்கிறேன். போட்டேன், பாய்.